நம் உடம்பே நமக்கு நண்பன் என்று ஓங்கார குடிலாசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஞானிகள் துணை நியாயம். ஒரு துறவி வெற்றி பெற வேணும் என்றால் அவனுக்கு துணையாக இருப்பது உடம்பு. உடம்பு அவனுக்கு துணை புரிய அவனுக்கு துணையாக இருக்க வேண்டும், நண்பனாக இருக்க வேண்டும். தன் உடம்பு தனக்கு நண்பனாக இருக்க வேண்டும், தன் உடம்பு நமக்கு ஆசானாக இருக்க வேண்டும், அவன் உடம்பு நமக்கு தாயாக இருக்க வேண்டும், அந்த உடம்பு அவன் கடவுளாக இருக்க வேண்டும். தன் உடம்பு நண்பனாக, தாயாக, தந்தையாக, உருவாக, கடவுளாக இருக்க வேண்டும். தன் உடம்பே தனக்கு பகையாக இருந்தால் நீ எத்தனை காவி கிட்ட என்னடா பையன், நெற்றியில் பட்டை இருந்த என்ன பையன், கழுத்து உத்ராஜ கொட்டை இருந்த என்ன பையன், காலையில் கட்டை போட்டு என்ன பையன், தலையை மொட்டை அடித்த என்ன பையன், அல்லது திராடு ஜடாமுடி வைத்த என்ன பையன், உனக்கு உடம்பு பகையவனாக இருக்கிறான். அவனை நம்ப நண்பனாக உனக்கு தெரியவில்லை. அந்த நண்பனாக ஒன்று உடம்பை நண்பனாக்க தெரிந்து கொள்ள வேண்டும். அது உடம்பை தாயாக மாற்ற வேண்டும், உடம்பை தாயாக மாற்ற வேண்டும். இப்போ அவனுக்கு உடம்பு எப்படி இருக்கிறாள், கொடுமைக்காரியாக இருக்கிறாள், காளியாக மோகினியாக வஞ்சகம் செய்கிறாள். உனக்கு உடம்பு என்று சொல்லப்பட்ட வஞ்சகி அதுக்கு எடு ஊருக்கு கொடுமைக்காரி காளி பிடாரியாக இருக்கிறாள். உன்னை வஞ்சிக்கிறாள் அவள், உன்னை வஞ்சிக்கிறான் அல்லது வஞ்சிக்கிறாள். அவனை நண்பனாக உனக்கு தெரிந்திருந்தால் நீ காவி கட்டலாம். அவன் பகைவனாக இருக்கிறான், உன்னை எப்போ என்று எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறான். நேரம் கிடைத்தால் ஒரு நொடி பொழுதில் உன்னை வஞ்சித்து விடுவான், உன் கொள்கையெல்லாம் தூள் தூள்பட்டு போகும். அவனின் உந்த உடம்பை நன்கு புரிந்து கொண்ட ஒருவன் நண்பனாக, தாயாக, தந்தையாக, குருவாக, கடவுளாக. உடம்பு நமக்கு கடவுளாக இருந்து அருள் செய்யக்கூடிய பக்குவம் வரும் வரையில் ஒருவன் காவி கட்டக்கூடாது. உடம்பை பற்றி அறியாதவன் காவி கட்டினால் அவன் அஞ்சு நடுங்க முடிய சூழ்நிலை வரும். உடம்பை பற்றி அறிந்தவன் உயிரை பற்றி அறிவான், உயிரை பற்றி அறிந்தவன் மனதை பற்றி அறிவான், மனசை பற்றி அறிந்தவன் புலனை பற்றி அறிவான், புலனை பற்றி அறிந்தவன் இயற்கை பற்றி அறிவான், இயற்கை பற்றி அறிந்தவன் ஆன்மாவை பற்றி அறிவான். ஒன்றை பற்றி நன்கு அறிந்து கொள்ள வேண்டும் அவன். அவன் அறிந்து கொள்ள வேண்டியதே உடம்பை பற்றி தான். ஒருவன் துறவி மேற்கொள்ள விரும்புகிறவன் உடம்பை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அவன். என்னால் இந்த உடம்பே அவனை நரகத்தை தள்ளிவிடும், அஞ்சி நணுங்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு சில சாமியார்கள், சில துறவிகள் பொதுமக்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்படி என்ன குற்றம் செய்தான், அவனாக செய்தான் உடம்பல்லவா அந்த குற்றத்தை செய்தது. அந்த உடம்பு அவனை நரகத்தை தள்ளியது, அல்லது பலரால் அடித்து கல்லால் அடித்து கொண்டு விடுவதற்கு காரணமாக இருந்தது. அவன் ஆரவாரம் செய்யக்கூடாது. உடம்பை பற்றி அறிந்தவன் தான் துறவை மேற்கொள்ள வேண்டும். இன்னமே சொல்லியிருக்கிறோம், உடம்பை பற்றி அறியாதவன் துறவை மேற்கொண்டவன் துறவை மேற்கொண்டால் அந்த உடம்பே அவனை நரகத்தை தள்ளி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.